இயந்திரமயமான வாழ்க்கை தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதே தன் வீட்டு தோட்டம் தான் எனவும் தன் வீட்டை சுற்றி பசுமையை ஏற்படுத்தியதா தானும் தன் குடும்பத்திடமும் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிகிறது என கூறுகிறார் சென்னை முகப்பேரில் வசிக்கும் திரு ஜஸ்வந்த் சிங் அவர்கள். அவர் கூறும் தகவல்களை நீங்களே பாருங்கள். சாப்பிடுறோம் இல்லையா எவ்வளவு பொருள் வந்து வேஸ்ட் ஆயிடுது அது என்ன பண்ணுறோம் நம்மளே வந்து ட்ரம்மில் போடுறோம்
அவங்களுக்கு ஒரு டம்மு ரெடி பண்ணியிருக்கோம். அது டம்மு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 500 லிட்டர் டம்மு காய்கறி விவசாயிகள் எல்லாம் வேஸ்ட் போட்டுருக்கோம். தக்காளி பொங்கீன் பச்சை மிளகா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுக்கு காய்கறி நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு ரகத்துல பாத்தீங்கன்னா அதிகமான நம்ம இயற்கையில நம்ம சாகுபடி செய்யறோம், அது நம்ம தொட்டியில வைக்கிறதுனால நமக்கு வந்து நாட்டு ரகம் தான் நல்லா வரும் அப்படிங்கறது போல சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க வீரிய ஊட்டு ரகம் வந்து நல்லா வந்துருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு எப்படி எருவு அதெல்லாம் எப்படி? இதே நாம வந்து வெளியில கெமிக்கல்ஸ் எதுவும் போடுறதே இல்லை, ஆனா என்ன பண்றோம்னா இதே வந்து ஏன்னா வீட்டுல தானே செய்யறோம், நம்மளுக்கு அது வந்து ஃப்ரீயா தான் கிடைக்குது, அது என்ன பண்றோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அப்போ இது வந்து சப்பா ரொம்ப இவ்வளோ செடி கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோன்னு போடலாக்கா அதை டபுளாக போட்டு விட்டுருவோம். ஏன்னா வீட்டிலே தயார் பண்ணுறோம், வீட்டிலே இருக்கிற நம்ம தான் சாப்பிட போகிறோம், நமக்கு தேவையான வந்து இதை நம்ம ரெடி பண்ணுவோம், அதனால தான் அதை அது போடுவோம். இல்லை வீட்டில் கிடைக்கிற அந்த கழிவை வந்து நமக்கு வந்து அதிகமான உரத்தை கொடுக்குதா? எது அது அது நல்ல உரமான கழிவு கிடைக்குது இல்லை? ஆமாம், அது வந்து நல்ல தரமானதாக இருக்குது, நல்ல விளைச்சல் உள்ளதாக இருக்காங்க. இங்கே வந்து வெளியில நான் வாங்கிட்டோம், ஏற்கனவே வெளியில் தான் வாங்குறோம், வெளியில் வாங்கினாக்கா டூப்ளிகேட்டாக போடணும், நிறைய செடி போயிடும். அது சொன்னாங்க அவங்க என்ன பண்ண கெமிக்கல் என்ன போடுறாங்கன்னு தரல, ஆனால் இப்போ லேபர் ரோட்டுக்கு கொடுத்துறாங்க, கேட்டால் அது நல்லா இருக்கும், ஆனால் கூட செடி போயிருக்கு. இப்போ நான் எந்தெந்த வீட்டில் தயார் பண்ணுறோம் இல்லையா, அன்னைக்குலேருந்து என்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வருது இல்லை, அதனால தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வீட்டில் கிடைக்கிற அந்த கழிவை நல்லா மக்க வச்சு அதை வந்து அதுதான் கெட்டால் கிடைக்கும், வெளியிலேருந்து எதுவும் வாங்குறது எதுவுமே வாங்குறது, அதனால வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி எல்லாம் நல்ல இயற்கையாகவும் இயற்கையாகவும் சத்து மிகுந்ததாகவும் இருக்கும். ஆமாம் 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 கரெக்டாக தான். சரி, இது இல்லாமல் வேற என்னென்ன சாகுபடியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? இது வீட்டுக்குள்ளே வந்து நம்ம மற்ற இப்போ இடம் இருக்கிற வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாகிக்கலாம், மொட்டை மாடி யூஸ் பண்ணுவோம், நாங்கள் வாட்டிக்குள்ளே போயிட்டோம், அதுவும் ஃபுல்லாகி போய் இடம். அதுக்கப்புறம் என்ன மொட்டை மாடியில் வந்து ஃப்ரூட்ஸ் கார்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன பழம் மரம்லாம் வச்சுருக்கீங்க? மரமாக வச்சுருக்கீங்களா? மரம்னாக்கா இப்போ ஏன்னா மொட்டை மாடி, மொட்டை மாடினாக்கா எல்லாம் போன்சை, அதை ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க, ஸோ எல்லாம் ஹைப்ரிட் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து முருங்கை காய் வச்சு காய் நிறைய காய் காய்க்குது, முருங்கை செடி, முருங்கை செடி செடி முருங்கைன்னு சொல்கிறாங்களே, இல்லை முருங்கை செடி அதான் செடி முருங்கை, அது அது வந்து இதுக்கு வச்சுருக்கோம் போன்சை, அதை எல்லாம் ஹைப்ரிட் தான், போன்சை சொல்லுவாங்க ஹைப்ரிட் சொல்லலாம், எல்லா ஒன்று தான் அது. ஸோ இது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ முருங்கை வேற பழம் வச்சுருக்கோம், கொய்யா பழம் வச்சுருக்கோம், அப்போ ஜேக் இது அந்த சீத்தாப்பழம் சொல்கிறாங்க இல்லை, சீத்தாப்பழம் வச்சுருக்கிறோம். அப்போ அன்னார் நாதுளம் பழமா, அது அன்னார் நடக்கிறவே இருக்கு இல்லையா, மாதுளம் பழம், மாதுளம் சாரி மாதுளம் பழம், மாதுளம் பழம் வச்சுருக்கிறோம். அது வந்து எல்லாம் ஹைப்ரிட்டாக இருக்குது, அது காய் நல்லா காய். இப்போ வந்து நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க எல்லாமே? என்ன டம்மில் வச்சுருக்கோம், ஏன்னா அது வந்து போசை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 லிட்டர் ட்ரம்மு, ஆ 200 டம்மில் வச்சுருக்கோம். இப்போ அந்த ட்ரம்மில் அதுக்கு தேவையான சத்துக்கள் எடுத்துருக்கேன் அவங்க எடுத்து அதுக்கு தான் அதுக்கு செய்த கொஞ்சம் நம்ம ஏன்னா இவ்வளோ ஃபீட் நம்ம வச்சு வசூல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ செடி வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் கிடைக்கிற அந்த கழிவுப் பொருளே போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ப முடிய மாட்டேங்குதே, இந்த கழிவுப் பொருட்கள் போதுமான கழிவுப் பொருட்கள் உங்கள்கிட்ட கிடைக்குதா? இல்லை கழிவு நம்ம என்னென்ன வேஸ்ட்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க? வேஸ்ட் என்னென்ன கழிவுப் பொருள் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க? இதற்கான விளக்கங்களை அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை பாருங்கள். நாளைய பண்ணை செய்தியை